ஒன்றும் ஒன்றும் இல்லைண்ணா, சும்மா ஏதோ ஏதோ படம் எடுக்கணும்னு எடுத்திருக்காங்க. ஏதோ கிளைமேக்ஸ் சும்மா எல்லாருமே கருத்து கருத்துன்ட்டு இறங்கிட்டு இருக்காங்க. படம் பார்க்க வரதா இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரியாக சொல்லேன்னு இல்லை, ஃபஸ்ட்லேருந்து ஒன்றுமே இல்லை, கடைசியில் வந்துட்டு கருத்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு படத்தை முடிச்சிட்டாங்க, அவ்வளோதான். கருத்து சொல்லி படத்தை முடிக்கிறாங்க. ஆவரேஜ் மூவி, ஆவரேஜ் மூவி. விஷால் வந்து நல்லா ஸ்டைலிஷாக இருக்கார், ஸ்டன்ட் சீக்வன்ஸ் சூப்பராக இருக்குது, ஓகேங்களா. அப்புறம் வந்து பிஜிஎம் பக்கா நல்ல. மெசேஜ் என்னென்னா, இந்த மாதிரி லேடிஸ்க்கு அந்த செக்ஷுவல் டார்ச்சர் கேங் டைப்லாம் பண்ணுறாங்களா, அதான் மெயின் ஸ்டோரி. அந்த சீன்ஸ் எல்லாம் வர கொஞ்சம் எமோஷனல் நல்லாயிருக்கு. கேஎஸ் ரவிக்கு ஒரு நல்லா நடிச்சிருக்காரு. பார்த்திபன் வர சீன், ஒரு ரெண்டு மூணு சீன்ஸ் நல்லா காமெடியெலாம் ஒர்க் அவுட்டாக இருக்குது. ஓகே, ஆவரேஜ் மூவி. எல்லாமே பிடிச்சிருந்தது. லாஸ்ட்ல விசால் சாகிறதும் கொஞ்சம் கஷ்டமா இருக்குது, மத்தபடி வேற எல்லாமே. எல்லா ஃபேமிலி எல்லாருமே பார்க்கலாம், எல்லாமே பார்க்கலாம். மெசேஜ் இருக்கு லேடிஸ்க்கு, சோசியலில் என்ன நடக்குதோ அதை பற்றி மெசேஜ் சொல்லியிருக்குது, அவ்வளோதான். ஆக்சுவலாக ஒரு நல்ல சோஷியல் மெசேஜ் மூவி, குட் மூவி. பெருசாக நான் சொல்லிக்கிற அளவுக்கு ஏதோ கிளைமேக்ஸ் மட்டும், கிளைமேக்ஸ் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறோன்னு ஏதோ பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒன்றும் இல்லை, சும்மா ஒன்றும் இல்லைண்ணா, சும்மா ஏதோ ஏதோ படம் எடுக்கணும்னு எடுத்திருக்காங்க. ஏதோ கிளைமேக்ஸ் சும்மா எல்லாருமே கருத்து கருத்துன்ட்டு இறங்கிட்டு இருக்காங்க. படம் பார்க்க வரதா இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எல்லாம் பொள்ளாச்சி பொள்ளாச்சி பொள்ளாச்சி. இன்னும் எத்தனை நாளைக்கு இதே சொல்லிட்டு போகிறாங்கன்னு தெரியல. எல்லாமே சொல்கிறாங்க, கருத்து சொல்கிறாங்க, ரைட்டு தான். இதை கருத்து டிவி போட்டாலும் கருத்து தான் சொல்கிறாங்க, தேட்டருக்கு படம் பார்க்க வந்தாலும் கருத்து தான் சொல்கிறாங்க. எங்கே தான் போகிறது? சரியாக சொல்லேன்னு இல்லை, ஃபஸ்ட்லேருந்து ஒன்றுமே இல்லை, கடைசியில் வந்துட்டு கருத்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு படத்தை முடிச்சிட்டாங்க, அவ்வளோதான். கருத்து சொல்லி படத்தை முடிக்கிறாங்க. ஒன்றும் இல்லை படத்தில், சும்மா ஏதோ மைனஸுங்கிறப்போ கெட்டவனாக இருந்து நல்லவனாக மாறுறாரு விஷால். நெக்ஸ்ட் லாஸ்டில் அது இறக்குறது தான் அவர் உயிரை வச்சு கொடுக்குற மெசேஜ் சொல்லியிருக்காரு, அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மற்றபடி எல்லாமே சூப்பர் சார். ஆக்டிங் வைஸ் யாருமே கதை சொல்லலை, ஏன்னா எல்லாமே நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்டர்ஸ் தான் இருக்காங்க, நியூ ஆக்டர்ஸ்ன்னு யாரும் இல்லை. ஸோ ஆக்டிங்லாம் நல்லாயிருக்கு எல்லாருக்கும். நான் என்ன கேட்டால், நான் சோஷியல் மெசேஜ்லாம் நான் சொல்லுவேன். இப்போ இருக்க கமர்ஷியல் மூவிஸ் நிறைய என்டர்டெயின்மெண்ட் மட்டும் இல்லாமல் இது ஒரு நல்ல ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. அகெயின் அண்ட் நிறைய பெண்களுக்கு அங்கேஜாக நிறைய குடும்பம் நிறைய நம்ம பார்த்துட்ருக்கோம். அதை எப்படி அரசியல் வந்துறாங்க, எப்படி பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் நிறைய நல்லா சுட்டி காட்டிருக்காங்க. அதே மாதிரி அதுக்கான நல்ல ஒரு தீர்ப்பு சொல்லியிருப்பாங்க, நல்ல ஒரு ஜஸ்டிஃபிகேஷன். ஆ, ஃபுல்லாக மெசேஜ்னு சொல்ல முடியாது, பட் ஸ்டில் ஃபைனல் மெசேஜ் வந்து பக்காவாக சொல்லியிருக்காங்க. ஓகே, அதாங்க செகண்ட் ஹாஃப்லேருந்து தான் கொஞ்சம் நல்லா கதையை நோக்கி படம் போகுது. ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஒரு மாதிரி போகுது கொஞ்சம். ஆ, விஷால் ஸ்டைலிஷாக சூப்பராக இருக்கார், ஃபிட்டாகவும் இருக்கார், செம்ம சூப்பராக இருக்கார் படத்தில். பார்த்திபன் அதான் கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா போகுது, காமெடி அந்த காமெடி மாதிரி வருது, மாற்றி மாற்றி. கேசரி ரவிக்கு மாதிரி நல்லா பண்ணியிருக்கேன், படம் நல்லாயிருக்கு. படத்தில் எல்லாமே பிடிச்சிருந்து எக்ஸ்பெக்ட் கிளைமேக்ஸ் தவிர மற்றபடி எல்லாமே படம் நல்லாயிருக்கு. நல்லா சூப்பராக இருக்கு, ஆ நல்லா இருக்குது. படத்தில் விசாரோட ஆக்டிங்லாம் நல்லாயிருக்கு. இந்த ஒரு சோசியல் மீடியா நல்லா சொல்லியிருக்காங்க, ஒரு கருத்து நல்ல கருத்து, பொதுவான கருத்து சூப்பராக இருக்குது, நல்லாயிருக்கு, பார்க்கலாம். சூப்பராக இருந்தது, நல்ல ஒரு சோஷியல் மெசேஜ் கொடுத்துருக்காரு, எந்த பொண்ணும் இனிமேட்டு யாரையுமே ஒரு ஈவ்டீசிங் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு ஒரு நாள் நைஸ் நல்லா பண்ணியிருக்காரு. இந்த ஒரு சட்டம் வந்தால் நல்லா தான் இருக்கும். படம் சூப்பராக இருக்குங்க, அதாவது விஷால் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து படம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. வந்து கிளம்பேசன்னா விஷாலை கொண்டுருவாங்க, அவ்வளோதான், வேறு எதுவும் கொண்ட மாட்டாங்க, தூக்கில் போட்டுருவாங்க, அவ்வளோதான். மற்றபடி எதுவுமே இல்லை, பட் நல்லாயிருக்கு படம். டெய்லரில் பார்த்தா இதுக்கும் படத்துக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸு, ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. டெய்லர் நம்பி படம் பார்க்க வந்தவங்க படம் பார்த்தோன்னா மறந்துடுவாங்க, அந்த மாதிரி இருக்குது. நல்லாயிருக்கு படம், எல்லாமே நல்லாயிருக்கு. நாட்டுன்னு அந்தளவுக்கு பெருசாக எதுவும் இல்லை, படம் நிறையா பார்க்குறவங்களுக்கு ஃபஸ்ட்டே தெரிஞ்சிடும் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற அந்த மாதிரி தான். பட் ஆனால் நல்ல கதைன்னு சொல்ல முடியாது, நல்லா மெசேஜ் சொல்லியிருக்காங்க, அது ஓகே. ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா வந்து டெம்பர் படத்தை வந்து ஜஸ்டிஃபை சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு வச்சுங்களேன். ஸோ டெம்பர் படத்தில் வந்து அங்கே இவர் ஜூனியர் என்டிஆர் பண்ணியிருக்காங்க நினைக்கிறேன், அது வந்து சூப்பராக ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து ரேபிஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து டெத் தான் வந்து பேனலிஸ்ட் சொல்லியிருக்காங்க. இட்ஸ் வெரி குட் சோஷியல் காஸ், வந்து பார்த்திபன் அவுட் ஸ்டாண்டிங் நடிச்சிருக்காப்ல, ரொம்ப ரொம்ப சூப்பர்னு வச்சுங்க. ஓகே, அது ரெண்டுமே நல்லா இருக்குது, ரெண்டுமே ஆக்ஷன் அதுக்கு வந்து எப்படின்னா ரொம்ப சூப்பர் படம், ரொம்ப சூப்பர். விஷாலுக்கு வந்து நேற்று வராததுக்கு வந்து இன்றைக்கி லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்துருக்கு, சூப்பர்னு வச்சுங்க. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. கரண்ட் சுச்சுவேஷனை வச்சு எடுத்திருக்காங்க, நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ் தான் வேறு லெவல், நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு.